வணக்கம், நான் குளத்துறையில் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ பிஏ சிக்ஸோட த்ராட்டில் பாடி. இந்த த்ராட்டில் பாடி பார்த்திங்கன்னா இது எதுக்கோசம் நம்ம வெளியே ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஐலிங் வந்து ஆக்சிலேஷன் வந்து ஏறினே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஐலிங் ரேஸ் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் வந்து த்ராட்டில் பாடி வெளியே எடுத்து நம்ம வந்து ஏர் வச்சு மாட்டினா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. அதாவது ஐலிங் ஆட்டோமேட்டிக்காக ஏறினே இருந்துன்னா இந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கு நம்ம இது க்ளீன் பண்ணோம். கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ்சி வால்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையே நம்ம கையோடு க்ளீன் பண்ணினா அது உள்ள டஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்தால் க்ரீஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி மாட்டலாம். இது பார்த்திங்கன்னா இந்த த்ராட்டில் பாடி உள்பக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இந்த த்ராட்டில் பாடி வந்து ஈஸியும் த்ராட்டில் பாடி வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம வந்து அந்த ஈஸி வந்து அது வந்து கிளிப்பு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பு வந்து நம்ம வெளியே எடுக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம ஈஸியிலேருந்து அதாவது தாட்டில் பாடியிலேருந்து ஈஸியை வெளியே எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த தாட்டில் பாடி ஈஸியை வந்து நம்ம வந்து தூக்கி தான் போட்டணும், அது வந்து யூஸ்ஃபுல் ஆகாது. அது